ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இன்று நாம் சிந்திக்க இருப்பது பல அன்பு உள்ளங்களினுடைய ஒரு ஆதங்கம். கஷ்டம் வந்தால் கடவுளை பிடிங்க அப்படின்னு தீர்வு சொல்கிறோம். ஆனால் கடவுளையே ஓயாமல் நினச்சிட்டு இருக்கேன், அவனை தவிர எனக்கு வேறு பற்றுக்கோடே கிடையாது, சிறு வயதிலிருந்தே எனக்கு எல்லாமே கடவுள் தான். ஒரு குறிப்பிட்ட கடவுளின் பெயரை கூட சொல்லுவாங்க, முருகன், ஏதோ ஒரு அம்பிகை, சிவபெருமான், பெருமாள், விநாயகர், அவ்வளோ ஒரு பக்திங்க. இப்படி விரதம் இருப்பேன், நாள் தவறாமல் கோயிலுக்கு போவேன், மாதம் தவறாமல் அபிஷேகம் பண்ணுவேன், ஒரு பண்டிகை விட மாட்டேன், ஒரு திருவிழா விட மாட்டேன். அவரவர்களினுடைய அந்த வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்ற போல் சொல்லுவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா, திடீர்னு கடவுள் மிகப்பெரிய ஒரு இருட்டை எனக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஏதோ ஒரு உயிரிழப்பாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கை துரோகமாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் சிக்கலாக இருக்கலாம், இல்லை ஒரு பிரிவாக இருக்கலாம், இல்லை ஒரு கல்வியில் தோல்வியாக இருக்கலாம், பொருளாதார தோல்வியாக இருக்கலாம், வியாபார தோல்வியாக இருக்கலாம், நல்ல கேட்ட தொழில் கிடைக்காமல் இருக்கலாம், என்னென்னமோங்க இந்த வாழ்க்கையில், நோயாக இருக்கலாம், உறவுகளினுடைய இழப்பாக இருக்கலாம், குழந்தை பேரின்மையாக இருக்கலாம், திருமணமாகாமல் இருக்கலாம், இது உறவுகளினுடைய ஒரு நம்பிக்கை துரோகம் சொன்னேன், அந்த மாதிரி எத்தனையோ. ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் தான் அப்படின்னு இருக்கிற எங்களையே அப்படி சோதிக்கிறார். நீங்கள் துன்பம் வந்தால் கடவுளை பிடிங்க அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் கடவுளே சதா சர்வ காலமும் நினச்சிட்டு இருக்க எங்களுக்கு ஏங்க கடவுள் இப்படி கஷ்டம் கொடுக்குறாரு, எங்களை கைவிட்டுட்டாரா? அப்போ எங்களுடைய நம்பிக்கை போதலையா, பக்தி போதலையா, அவனுக்கு கண் இருக்கா? பலவிதமாக கொஸ்டின்ஸ். எனக்கு கொஞ்ச நாள் வெறுப்பு கூட வந்துருச்சுங்க கடவுள் மேலே, எனக்கு நம்பிக்கையை போயிடுச்சுங்க, அவன் இருக்கானான் சந்தேகமாக கூட இருக்குங்க. கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்க, என்னங்க நான் பண்ணேன், என் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லைங்க, ஆனால் என்னை ஏங்க இப்படி எல்லாரும், நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை ஏன் கிண்டல் அடிக்கிறாங்க, என்னை ஏன் கேலி பண்ணுறாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு அவன் சும்மா தானே இருக்கான், எத்தனை பேர் என்னை காயப்படுத்துகிறாங்க, என்னை ஏமாத்துறாங்க, எவ்வளவோ இருக்குங்க, நிறைய இருக்குங்க நமக்குள்ள கேள்வி. கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தரை தான் கேட்பாங்க, கடவுள் நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ இதை பார்த்துட்டு சும்மா தான் இருக்கியா, உனக்கு இது சம்மதமா, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்க, கேள்வி வருதா? எல்லாருக்குள்ளேயும் கேள்வி வரும், அவன்தானே பற்றுக்கோடு, வேற யார கேட்க முடியும், அதெல்லாம் சாட்சியாக தான், அவனுடைய அனுமதியினோட தான் நடந்துட்டு இருக்க, அதான் உண்மை. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலும் ஆட்டி விட்டு தள்ளி நின்றே ரசிப்பான் ஞானத்தங்கமே, அவன்தான் தரணியை ஆள்பவண்டி ஞானத்தங்கமே, கண்ணதாசனின் வரிகள். அப்போ ஏன் இதெல்லாம் இன்னும் பற்பல வினாக்கள் உங்களுக்குள்ள வரலாம் இதற்கெல்லாம் விடை. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க, ஏன் இப்படி கஷ்டம் கொடுக்கணும். அரவிந்தர் சொல்றாருங்க, ஒருவனுக்கு இன்பம் வந்தால் இறைவனுடைய பிரசாதம், துன்பம் வந்தால் வரப்பிரசாதம்ன்ற, ஏன் தெரியுங்களா? அவர் சொல்கிறாரு, துன்பம் கொடுப்பதின் மூலமாகத்தான் இறைவன் உங்களை நெருங்குறான். இன்பமே கொடுத்துட்டு இருந்தாங்க, ஏங்க கடவுளை தேட போகிறோம், கடவுளை பற்றிய சிந்தனை நினப்பாது வருமா நமக்கு? அது எங்கேயோ ஒரு சிலர் பட்டினத்தடிகள் போல, அவர்களை போல இருக்கவங்களுக்கு தாங்க, பெரிய பணக்காரராக இருந்தால் கூட, வசதியான வாய்ப்புகள் இருந்தால் கூட, புத்தரை போல இருப்பவர்களுக்கு தான் கடவுள். இப்போ சிலருக்கு அடி அடிக்காமல் சில குழந்தைங்க படிச்சிடும், பல குழந்தைங்க அடித்து பின்னாதானே படிக்குது,
அப்படிதான் இறைவனும் நாம் வாழ்க்கை எனும் பாடத்தை, இந்த பிறவியினுடைய பாடத்தை, கடவுள் என்கிற பாடத்தை, பிறவி பொருள் என்கிற பாடத்தை, வாழ்வின் நோக்கம் என்கிற பாடத்தை, பிறப்பிறப்பு சங்கிலி அறுக்கப்பட வேண்டும் என்கிற பாடத்தை, மரண பெரும்பினியை நாம் நீக்க வேண்டும் என்கிற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள கடவுள் கொடுக்கிற அடி, அந்த ஆசிரியர் கொடுக்கிற அடி தான் துன்பம். கற்றுக்கணும். சரி, இப்போ அதுக்கு ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் இப்படி கடவுளை கும்பிட்றவங்களுக்கே இப்படி கஷ்டம் கொடுக்குறாரு? ஏன் அவர் சொல்கிறாரு, ஒரு பறவை, அந்த பறவை ஒரு கப்பல் மேலே உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அப்படி உட்கார்ந்துட்டுருக்கும் பொழுது ஏதோ அது யோசனையில் இருந்துடுச்சு. அந்த யோசனையில் இருக்கும் பொழுது அந்த கப்பல் அந்த கரையிலிருந்து கடலை நோக்கி பிரயாணம் பண்ணிடுச்சு. பிரயாணம் பண்ணி ரொம்ப தூரம் கப்பல் போன பிறகுதான் அந்த பறவைக்கு நினைவு வருது. அச்சோ, நம்ம கப்பலில் உட்காந்துட்டு இருந்தோம், இவ்வளவு தூரம் கப்பல் பிரயாணம் பண்ணி கடலுக்கு வந்துருச்சு, நாம் கரைக்கு போகணுமே, நம்ம உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்கள்லாம் அங்கே இருக்காங்களே, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, வழி தெரியலையே, கடலில் எங்கே அது வழி தேடும் சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, எப்படியாவது நம்ம ஊருக்கு போயிடணும்பா அப்படின்னு சொல்லி அந்த பறவை வடக்கு நோக்கி பறக்குது. போது 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 போகிற தூரம் வரைக்கும் வெறும் கடல் தான், நீர் தான். அதால் அந்த கரையை கண்டுபிடிக்க முடியல. நொந்து போய் மீண்டும் கப்பலுக்கு வந்துடுது, விடலை, மனசு ஆற மாட்டேங்க. சரி, இந்த பக்கம் பிறந்தோம், மீண்டும் இப்படி பறக்கலாம் அப்படின்னு சொல்லி கிழக்கு திசை நோக்கி பறக்குது. போது 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 மீண்டும் எங்கு பார்த்தாலும் கடல் தான், எங்கு பார்த்தாலும் நீர் தான், கரையை கண்டுபிடிக்க முடியல. நொந்து போய் மீண்டும் கப்பலில் வந்து உட்காந்துக்குது. மீண்டும் அதனுடைய முயற்சியை விடலை, ஆசையை விடலை. திரும்பவும் என்ன பண்ணுது, மேற்கு நோக்கி பறக்குது. அதே அனுபவம் வந்து உட்காந்துக்குது. மீண்டும் தெற்கு நோக்கி பறக்குது. இப்படியே அது எட்டு திசைகள்லையும் பல முறை பறந்து பறந்து போய் 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 வந்து இதுக்கு மேலே நம்மால் நம்முடைய கரையை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது எங்கிருந்து பறந்ததோ அதனுடைய இருப்பிடத்துலேயும் வந்து உட்காந்துச்சு. இதுக்கு மேலே வழி இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு தனக்குள்ளேயே சிந்திக்க ஆரம்பிக்குது. அமைதியாயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நாம் நினச்சது நடக்க போகிறதில்ல. இந்த கப்பல் எங்கே போதோ அங்கேயே போகலாம், இந்த கப்பல் தான் நமக்கு வழின்னு அந்த உட்காந்துக்குச்சான். இதிலேருந்து ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பறவையோடு நம்மளை ஒப்பிடுறாரு. இந்த மனிதனும் அப்படி தான், அவன் எவ்வளவோ தன்னுடைய முயற்சியில் செஞ்சு பார்க்குறான், அவன் எந்த வழி போனாலும் கடவுள் என்ன பண்ணுறான், லாக் போடுறார். நான் தாண்டா உனக்கு வழி, நான் தாண்டா உனக்கு கப்பல், நான் தான் உனக்கு தீர்வு, எல்லாமே நான் தான் உனக்கு. ஆனால் இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், அதை விட்டு வெளியே போகிறான். எங்கே போனாலும் அவனுடைய மனம் திருப்தி அடையாது, தீர்வு கிடைக்காது, கரை கிடைக்காது. திரும்பவும் அந்த அனுபவப்பட்டும் திரும்பவும் ஓடுவான். இப்படி பல முறை ஓடி ஓடி அவனுக்கு கிடைச்சதெல்லாம் துன்பம் தான். எப்போ இறைவனை மறந்து அவன் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அவனுடைய அனுபவம் துன்பம் தாங்க, தீர்வு துன்பம் தான். அந்த தர்மத்தையும் கடவுளையும் மறந்து நாம் செல்கின்ற செய்கின்ற எதுவாக இருந்தாலும் துன்பம். அவன் அடி வாங்குவான். அந்த அடி வாங்கி வாங்கி பட்ட அனுபவம் ஒரு நாள் அந்த துன்பமெல்லாம் அவனுக்கு அனுபவமாக மாறி பாடமாக மாறி அவனுக்கு போதனை கொடுக்கும். அதுக்கு தான் துன்பம் கொடுக்குறார். அப்போ அவனுக்குள்ளே ஒரு விரக்தி வரும், சே போயா அப்படின்னு வந்து அந்த கப்பலில் உட்காந்துக்குச்சு பார்த்தீங்களா. அப்படி தான் மனிதனும் பல அனுபவங்களை துன்பமாக பெற்று அவன் தீர்வு கடவுள்தான், இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, இந்த இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு அதை போய் பிடிப்பான். இந்த துன்பம் இல்லாத இன்ப நிலையை பெறுவதற்கான வழி என்ன? ராமகிருஷ்ணன் சொல்கிறார், விரக்தியில் தான் ஞானம் வரும்ன்ற. விரக்தியில் தான் ஞானம் வரும்.
ஞானத்துக்கும் விரக்திக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த உலகத்தை வெறுப்பது விரக்தி, இந்த உலகத்தை புரிந்து கொள்வது ஞானம். அந்த வெறுத்து ஒதுக்கும் போது உலகம் தன் யார் என்று காட்ட ஆரம்பிச்சிடும். அதுதான் ஞானம். அவன் எல்லாவற்றையும் துறக்கும் போது எல்லாமே அவன் முன் வந்து மண்டியிடும். சீப்போ அப்படின்னு விட்டோம்னா வந்து நிற்கும் பார்த்தீங்களா. இதுதான் ஓஷோ அவர்கள் சொல்கிறார், தேடுதலை நிறுத்துங்கள் தேடுவது கிடைக்கும் என்கிறார். அதுதான் உண்மை. இப்போ புரியுதுங்களா, ஏன் நான் கடவுளை கும்பிட்றேன், எனக்கே இவ்வளோ கஷ்டம், நிறைய பேருக்குள்ள இருக்கு இல்லையா, எனக்கு வெறுத்து போச்சுங்க, நம்பிக்கையே போச்சுங்க. புரிஞ்சுக்கோங்க, நல்லவங்களுக்கு தான் துன்பம் வரும். அது துன்பம் இல்லைங்க, சோதனை. இந்த சோதனை எல்லாம் உங்களுக்கு வேதனை கிடையாதுங்க, எல்லாமே உங்களுக்கான போதனை தாங்க. ஒரு நாள் சாதனை படைப்பதற்காக, மிகப்பெரிய ஒரு சாதனை உங்களுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இறைவன் கொடுக்குற சோதனை வந்து உங்களுக்கான ஒரு போதனை தானே. அதை நம்ம வேதனையை எடுத்துக்கிட்டால் எப்படிங்க, அது சிந்திச்சு பாருங்க, இறைவன் நம்மளை கைவிடுவாரா? அப்படி பிடிச்சு பாருங்க. வள்ளல் பெருமான் சொல்கிறார், தீது நினைக்கின்ற பாவிகட்கும் செய்வாய் கருணைன்றார் இறைவன். தீது நினைக்கின்ற பாவிகட்கும் கருணை செய்கின்ற இறைவன், அவனையே சதா சர்வகாலமும் அவனையே பற்றுக்கோடாக பிடிச்சிட்டு இருக்க எப்படிங்க உங்களை சோதிப்பார், உங்களை கைவிடுவார், சோதிப்பார், கைவிட்டுருவாரா? கண்டிப்பா ஒரு நாள் கதவு திறக்கும், உங்களுக்கான வாசல் வழி பிறக்கும். நிச்சயமாக அந்த பாதையில் போய் உங்களுக்கான அந்த இலக்கை நிச்சயமாக எட்டி பிடிப்போம். அந்த நம்பிக்கையோடு இருங்க. இறைவன் என்னை அனைத்து சோதனைகளும் கொடுப்பது என்னை மெருகேற்றத்தான். இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டதாக பைபிள் ஒரு வாசகம், எவ்வளவு நாள் இந்த சோதனை, உன்னில் நான் பிரதிபலிக்கும் வரை இந்த சோதனை தொடரும் என்கிறார். உனக்குள்ள நான் பிரதிபலிக்கணும், அந்த இறை முழுவதுமாக அந்த உணர்வு உனக்குள்ள, அந்த இறை ஒளி உனக்குள்ள முழுவதுமாக வருகின்ற வரை உனக்கு இந்த சோதனை தொடரும். அதுக்கப்புறம் சோதனை கிடையாது, அதுக்கப்புறம் அந்த இறைவனாகவே அந்த பிரம்மமாகவே மாறிவிடும். அது வரையில் இந்த சோதனை தொடரும். ஏங்க, அதுக்காகத்தானங்க நம்ம வந்திருக்கோம். அந்த கடவுளாகவே அந்த முழுமை பொருளாக மாறுவதற்காக வந்த நமக்கு இந்த சோதனைகள் எல்லாம் போதனைகள் தான். சாதிக்க இறைவன் கொடுப்பவைதான் இவை என்று கூறி வாழ்க வளமுடன்.